welcome to everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 7 பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 7ல பைதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்திருக்கோம். टाइप्स ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். இப்போ அடுத்து வந்து பாசிங் பாராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள பாராமீட்டர் பாஸ் பண்ணாம எம்டி ஆ ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். இப்போ எப்படி பாராமீட்டர் பாஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். செயற்கூறு அளவுகளை அனுப்புதல். ஒரு செயற்கூறுக்குள்ள எம்டி பாக்கெட் மட்டும் தான் போட்டு அனுப்பி ஒரு எம்டி ஆ ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணா அதுக்குள்ள வேல்யூ நம்ம அனுப்பி அதுக்கு ரிட்டர்ன் வேல்யூ நம்ம எப்படி வாங்குறது அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் டெஃபினிஷன் DEF அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கொடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்கிற கீவேர்ட். DEF அப்படிங்கிறது ஒரு செயற்கூறு அறிவிக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். DEF-ன்ற கீவேர்டு கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்து ஃபங்க்ஷன் நேம், நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் கொடுக்க போறோமோ அந்த நேம் கொடுக்கணும். இது ஆல்ரெடி இந்த சென்டென்ஸ்ல பாத்துறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாராமீட்டர்ஸ் எப்படி இருக்கணும். ஒரு பாராமீட்டர் கொடுக்கலாம் அல்லது செட் ஆஃப் பாராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அதுக்குள்ள ப்ராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. பாராமீட்டர் அளவுகள் வந்து ஒன்னு கொடுக்கலாம் அல்லது பல நிறைய கொடுக்கலாம். அது வந்து செப்பரேட்டட் பை கமா, கமாவால பிரிக்கப்பட்டிருக்கணும். ஓகேவா, லாஸ்ட்ல வந்து கோலன் கொடுத்துருக்கணும். இப்படிதான் வந்து நமக்கு வந்து சின்டாக்ஸ் இருக்கு. ஓகேவா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. DEF கீவேர்ட் ஏரியா அப்படிங்கறது நம்ம கொடுக்கற ஃபங்க்ஷனோட நேம். ஒரு ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஒரு சேஃபோட ஏரியா வேணும்னா அதோட விண்டோ ஹைட் நமக்கு கிடைக்கணும். ஓகேவா, இது ரெண்டையும் நம்ம பாராமீட்டர்ஸ் நமக்கு அளவுகள் அனுப்புறோம். ஓகேவா, இது ரெண்டும் நமக்கு தேவை. இது ரெண்டையும் கிடைச்சிச்சுன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட முடியும். சோ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைக்கணும். அதனால ரிட்டர்ன் என்ன பண்றோம், டபுள் யூ இன்டு ஹச், விட்டின் ஹைட்டும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், அதோட ஏரியா கிடைக்கும். சோ இது ரெண்டையும் பெருக்கி ரிட்டர்ன் வேல்யூ அனுப்புறோம். ரிட்டர்ன்ல வெறும் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஒண்ணுமே தேவை இல்ல. கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வேரியபிள்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்ப பாருங்க பிரிண்ட் ஏரியா ஆஃப். இப்ப அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஏரியா ஆஃப் கொடுத்தால என்ன அர்த்தம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா. டபுள்யூ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம், டபுள்யூ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண சொல்லிருக்கோம். பட் அதுக்கு ரெண்டுக்கும் வேல்யூஸ் என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். சோ 3.5 கொடுக்கணும். இப்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுடனே இந்த செயற்கூட வந்து அழைக்கிறோம். கால் பண்றதுனா அழைக்கிறது. ஓகேவா, இப்ப அழைக்கிற உடனே 3-5 ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூஸ் 3ங்கிறது டபுள்யூக்கு போயிடும், 5 வந்து ஹெச்க்கு போயிடும். இந்த ஏரியா பார்த்தோம்னா இந்த ஏரியாவோட ஃபங்க்ஷன் எங்க இருக்கும் அங்க போயிடும். இந்த வேல்யூஸ் அப்படியே இங்க பாஸ் ஆயிடும். இப்ப என்ன பண்ணும், டபுள்யூ இன்டு ஹெச்னா 3-5 பெருக்கி 15 ஆன்சர் நமக்கு கண்டிப்பா வந்து பிரிண்ட் கொடுத்துருக்கோம். 15 ஆன்சர் இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். டபுள்யூ ஹெச் பெருக்கி ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்கோம். அந்த வேல்யூஸ் இங்க வந்துடும், அது அப்படியே பிரிண்ட் பண்ணிடும் 15. ஓகேவா, இதுதான் ஃபங்க்ஷன்ல ஒரு ஆர்டினஸ் அளவுகள் நம்ம வந்து பாஸ் பண்றது. ஓகேவா, இப்ப இதுல பாருங்க இந்த ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்ற அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, வேரியபிள் நேம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாராமீட்டர்ஸ் அளவுகள். அந்த செயற்கூறுல நம்ம அறிவிக்கிற அந்த மாறையின் பெயர்கள் தான் வந்து அளவுகள், பாராமீட்டர்ஸ் சொல்றோம். அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அனுப்புற வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூஸ் தான் ஆர்குமெண்ட்ஸ் சொல்றோம். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்ற வேரியபிள் நேம் வந்து பாராமீட்டர்ஸ். அந்த வேல்யூஸ் பாஸ் பை தி ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வந்து ஆர்குமெண்ட்ஸ் சொல்றோம். வேல்யூஸ் வந்து பாஸ் பண்றது என்ன பண்றோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றத ஆர்குமெண்ட்ஸ் சொல்றோம். இந்த வேல்யூஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ், இது வந்து பாராமீட்டர்ஸ். ஓகேவா, இது ரெண்டும் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. பாராமீட்டர்ஸ்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ் என்ன, ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, இன்னொரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க, அது 2 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்க இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த அளவுருக்கள் வந்து நிறைய வகையா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ரெக்கயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் தேவைப்படும் செயலுறுப்புகள், தேவைப்படும் செயலுறுப்புகள். அடுத்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் சிறப்பு சொல் செயலுறுப்புகள். அடுத்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் தானாகவே செயலுறுப்புகள். அடுத்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் மாறும் நீள செயலுறுப்புகள். இது நாலு பத்தி நம்ம பார்க்கலாம். இது 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ பாருங்க ரெக்கயர்ட் ஆர்குமெண்ட்ஸ், ரெக்கயர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா தேவைப்படும் செயலுறுப்புகள் என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் தி ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இன் கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர். எப்படி நம்ம ஆர்டரை தான் அனுப்பணும், இந்த ரெக்கயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணும், ஆர்டரை தான் அனுப்பணும். இப்போ வேல்யூஸ் எதுக்காவது ஒரு வேரியபிள் கொடுத்து அதுக்கு வேல்யூ கொடுக்கலாம்னு எரர் தான் காட்டும். ஒரு வேரியபிள் நேம் வந்து பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம், இங்க அந்த வேல்யூஸ் கொடுக்கலன்னா நமக்கு எரர் காமிக்கும். அப்ப கண்டிப்பா இங்க எத்தனை வேரியபிள்ஸ் பாஸ் பண்றோமோ அத்தனை வேரியபிள்ஸ்க்கு அந்த வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேவா, எத்தனை பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோமோ அத்தனைக்கும் ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பணும். அதுதான் வந்து ரெக்கயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுது. இப்ப பாருங்க இந்த எக்ஸாம்பிள்ல DEF வந்து ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ற அந்த கீவேர்ட், பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட நேம் பிரிண்ட் ஸ்ட்ரிங்ன்றது, STR அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ள அனுப்புற நம்ம அனுப்புற பாராமீட்டர். ஓகேவா, லாஸ்ட்ல கோலன்ல முடிக்கணும் ஃபங்க்ஷன். அடுத்து பிரிண்ட் வெல்கம் கொடுத்துட்டோம், பிரிண்ட் STR கொடுத்துட்டோம். இப்ப STR குள்ள இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம், ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். இப்ப இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து பிராக்கெட் கொடுத்தா கால் ஆகும். பட் இங்க வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம், இங்க வேல்யூ கொடுத்துருக்கோமா, அனுப்பல. என்ன பண்ணிருக்கோம், வேரியபிள் நேம் டபுள் ஹெச் கொடுத்தோம்னா அதுக்கான வேல்யூஸ்
இதுக்கு என்ன கிடைக்கும் எரர் கிடைக்கும் ஏனா எஸ்டிஆர் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ எதுவும் நமக்கு கொடுக்கல நீங்க வந்து அதுக்கு ஆர்கியூமென்ட் பாஸ் பண்ணல சோ எரர் கிடைக்கும் இப்போ அதே நேரத்துல இந்த பிரின்ட் ஸ்ட்ரிங்ங்கிறது இந்த பிராக்கெட்ல ஹாய் அப்படிங்கற ஒரு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கறோம் இந்த ஸ்ட்ரிங்க்கான வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படினா இந்த ஹாய் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா இந்த எஸ்டிஆர் க்கு போய்டும் அப்ப எப்படி பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்ஷன் ஒர்க்கே ஆகாது இப்படி கொடுத்துட்டீங்கனா எம்டியா கொடுத்தீங்கனா ஒர்க்கே ஆகாது எரர் வரும் இப்போ என்ன பண்ணனும் ஹாய் அப்படிங்கறது போய்டு எஸ்டிஆர் க்குள்ள இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட்புட் என்ன வரும் இத குடுதா இதுக்கு பதிலா இந்த ஸ்டேட்மென்ட்க்கு பதிலா இந்த ஸ்டேட்மென்ட்ட குடுதா அவுட்புட் வரும் என்ன வரும்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹாய்ன்ற வேல்யூ இங்க போய்டும் சோ பிரிண்ட் வெல்கம் வெல்கம்ங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் வெல்கம் வந்து பிரிண்ட் ஆனனே எஸ்டிஆர் பிரிண்ட் எஸ்டிஆர் குடுத்துக்கோ எஸ்டிஆர் என்ன வேல்யூ அனுப்பிட்டோம் இங்க இருந்து என்ன போச்சு ஹாய்ன்ற வேல்யூ போயிடுச்சு சோ இங்க ஹாய் நமக்கு கிடைக்கும் ஓகேவா இதுதான் இதுதான் வந்து ரிக்வயர்ட் ஆர்கியூமென்ட்ஸ் இப்போ இங்க ஒரு ஆர்கியூமென்ட் பாஸ் சரி ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணா அதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும் ரிக்வயர்ட் ஆர்கியூமெண்ட் என்ன பண்ணனும் கண்டிப்பா இருக்கணும் தட் இஸ் தி ரிக்வயர்ட் ஆர்கியூமெண்ட் தேவைப்படும் அளபுருக்கள் கண்டிப்பா அளபுருக்கள் தேவைப்படுற இடத்துல கண்டிப்பா கொடுக்கணும் ஓகேவா அடுத்து வந்து கீவேர்ட் ஆர்கியூமெண்ட் கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்னா சிறப்பு சொல் செயலுறுப்புகள் சிறப்பு சொல் செயலுறுப்புகள்னா என்ன அர்த்தம் அப்படினா தி வேல்யூ ஆஃப் கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இஸ் மேட்ச்ட் வித் தி பாராமீட்டர் நேம் நம்ம கொடுக்கிற வேல்யூஸ் வந்து மேட்ச் ஆகணும் ஸ்ட்ரிங்கா கொடுத்தனா ஸ்ட்ரிங் வேல்யூ தான் கொடுக்கணும் இன்டிஜர் கொடுத்தா இன்டிஜர் வேல்யூ தான் கொடுக்கணும் ஓகேவா அந்த மாதிரி கரெக்ட்டா மேட்ச் ஆகணும் ஆனா கேன் ஆல்சோ புட் ஆர்கியூமெண்ட்ஸ் இன் இம்ப்ராப்பர் ஆர்டர் ஆர்டர்ல இருக்கணும் அவசியம் இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேரியபிளுக்கு செகண்ட் வேல்யூ அப்படின அவசியம் இல்ல நீங்க ஆர்டர் இல்லாம கூட வேல்யூ கொடுத்துக்கலாம் ஆனா எந்த வேரியபிளுக்கு எந்த வேல்யூ கரெக்ட்டா கொடுத்துக்கணும் ஓகேவா அந்த டேட்டா டைப் கரெக்ட்டா கொடுத்துட்டோம்னா ஓகே ஓகேவா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க டெஃபினிஷன் பிரிண்ட் டேட்டா அப்படிங்கற ஃபங்ஷன் நேம் நேம் ஏஜ் ரெண்டு பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம் நேமும் ஏஜ் ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்றோம் அடுத்து பிரிண்ட் நேம் பிரிண்ட் பண்றோம் ஏஜ் பிரிண்ட் பண்றோம் இந்த ஃபங்ஷன் முடிஞ்சிருச்சு ரிட்டர்ன் கொடுத்த ஃபங்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ பிரிண்ட் டேட்டா ஃபங்ஷன் கால் பண்றோம் கால் பண்ணும்போது ரெண்டுக்கும் வேல்யூ இருக்கு மாத்தி கூட கொடுக்கலாம் பட் ஏஜ் கான வேல்யூ ஏஜ் ஆகணும் நேம் கான வேல்யூ நேம் ஆகணும் அத மாத்த கூடாது ஓகேவா இப்போ ஏஜ் ரெண்டு ஏஏ கொடுத்து நேம் ரெண்டு ஏஜ் கொடுக்க கூடாது ஓகேவா அப்படி கொடுத்த தப்பா ஆயிடும் இல்லையா சோ அந்த இடத்துல என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இதுல வந்து நேம் ஏஜ் கொடுத்துமான வேல்யூ கொடுக்கும்போது ஏஜ் லிமிட் மாத்தி கொடுத்துமா அதுதான் இம்ப்ராப்பர் ஆர்டர்னு சொல்றாங்க ஆர்டரா இருக்கணும் அவசியம் இல்ல ஆனா என்ன பண்ணணும் மேட்ச் வேல்யூ வேல்யூ வந்து மேட்ச் ஆகுற மாதிரி கொடுக்கணும் ஓகேவா ஏஜ்னா ஏஜ் தான் கொடுக்கணும் நேம் நேம் தான் கொடுக்கணும் ஆர்டரை மாத்தினாலும் அதுக்கான வேல்யூஸ் கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கறத கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணோம் ஏஜ் பார்த்தா ஏஜ் 25 எடுத்துக்கோ நேம் பார்த்தா நேம் ஏஏங்கறத எடுத்துக்கோ ஓகேவா இப்போ இந்த நேம் கரெக்டா கொடுத்துறணும் அந்த வேல்யூஸ் கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி கொடுத்துறணும் ஆர்டர்ல கொடுக்கலனால அவசியம் இல்லை இதுதான் வந்து கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இதுக்கு அவுட்புட் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா 25 வந்து ஏஜ் போய்டும் நேம் வந்து ஏஏ போய்டும் இப்போ என்ன பண்ணிருக்கோம் நேம் நேம் பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம் அப்ப நேம் கி ஏஏ ஏஜ் கி ஏஜோட வேல்யூ 25 வந்து பிரிண்ட் ஆகும் தட் இஸ் தி கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அடுத்து ரெண்ட பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் தானமயோ செயலுறுப்புகள் தானமயோ செயலுறுப்புகள் இது என்னன்னா இட் இஸ் an argument that takes a default value if no value is provided in the function call ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வேல்யூஸ் நம்ம எதுவும் கொடுக்கலனா எரர் வரும் ஓகேவா ஆனா நம்ம என்ன பண்ணலாம் சில இடத்துல டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ வேல்யூ கொடுக்கலனா நீ இந்த வேல்யூ எடுத்துக்கோ அப்படினு சொல்லி நம்மளால கொடுக்க முடியும் தட் இஸ் தி டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் சொல்றோம் வேல்யூ எது நம்ம கொடுக்கல அப்படினா இந்த வேல்யூ எடுத்துக்கோ அப்படினு கொடுக்கிற மாதிரி சொல்றோம் ஓகேவா எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்க டேஃப் அப்படிங்கறது ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ற கீவேர்ட் பிரிண்ட் இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் இன்ஃபோ அப்படிங்கறது ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுக்கிறது அதுல நேம் சாலரி கொடுத்து 3500 இங்கே கொடுத்துட்டோம் ஓகேவா இங்க வேரியபிள் நேம்லயே வந்து என்ன பண்ணிட்டோம் வேல்யூ கொடுத்துட்டோம் 3500 இப்போ நேம்க்கு கொடுக்கல ஓகேவா நெக்ஸ்ட் பிரிண்ட் நேம் நேமோ சாலரி சாலரி பிரிண்ட் பண்ணி சொல்லிட்டோம் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம் ஃபங்க்ஷன் ஓவர் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம் பிரிண்ட் இன்ஃபோ ஆஃப் னு கொடுக்கறோம் ஓகேவா ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மணின்ற நேமுக்கு மட்டும் தான் நேம் கொடுக்கறோம் சாலரிக்கு நம்ம எந்த வேல்யூ கொடுக்கல ஓகேவா சாலரிக்கு எந்த வேல்யூ கொடுக்கலனா அது என்ன பண்ண அவுட்புட்ல மணின்ற நேம் நேம் எடுத்துக்கும் சாலரி 3500 ஆட்டோமேட்டிக்கா அதுவா எடுத்துக்கும் இதுதான் டிஃபால்ட் வேல்யூ இந்த வேல்யூ கொடுக்கல பட் டிஃபால்ட்டா இங்க இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிச்சு இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்த்த ஆர்கியூமெண்ட்ஸ்ல ரெக்வயர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்ல இங்க வேல்யூ கொடுக்கலனா எரர் வரும் பட் இங்க என்ன பண்றோம் டிஃபால்ட்டா இந்த இடத்துல வேல்யூ கொடுத்ததுனால இது டிஃபால்ட் ஆர்கியூமெண்டா மாறிடுச்சு இப்போ இந்த டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிச்சு இப்போ இதுக்கு பதிலா இந்த கோடே கொடுக்கறேன்னு வெச்சுக்கோங்க பிரிண்ட் இன்ஃபோ ராம் 2000 அப்படி கொடுத்தோம்னா ராமோட நேம் போய்டும் சாலரி 2000ங்கிறது இங்க போடு
இந்த வேல்யூ எடுத்துக்கோ ஓகேவா இந்த அவுட்புட் இந்த அவுட்புட் டிஃபரன்ஸ் புரியதா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க வேரியபிள் லெங்த் ஆர்குமென்ட்ஸ் ஆறு நீள செயலெடுப்புகள் அதுல எடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க இது எதுக்காக யூஸ் பண்றது அப்படினா நம்ம ஆர்குமென்ட்ஸ் பாஸ் பண்றோம் இல்லையா இதுல x y z மூணு பாஸ் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து நம்ம நிறைய கொடுக்கணும்னு வெச்சுக்கோ இங்க மூணு ஆர்குமென்ட்ஸ் தான் பாஸ் பண்ணிருக்கோம் இந்த பாராமீட்டர்ஸ் தான் பாஸ் பண்ணிருக்கோம் இங்க வந்து நிறைய வேல்யூஸ் பாஸ் பண்றோம் ஓகேவா ஆர்குமென்ட்ஸ் ஓட வேல்யூஸ் வந்து நிறைய பாஸ் பண்றோம் சோ அதுக்கு எரர் வரும் அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத வேரியபிள் லெங்த் ஆர்குமென்ட்ஸ் வேரியபிள் நீளம் வந்து என்னோட அள நீளம் வந்து நம்ம மாத்தி கொடுக்கணும்னு வெச்சுக்கோ இங்க ஒண்ணே இங்க ஒண்ணு ரெண்டு வந்து ஃபிக்ஸடா இருக்கும்னு சொல்லிருக்கோம் ரெக்கயர்ட் ஆர்குமென்ட்ஸ்லயே சொல்லிருக்கோம் இது எத்தனை கொடுக்கறமோ அதே அளவு இதுவும் இருக்கணும் அப்படினு சொல்லிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் கீபோர்ட் ஆர்குமென்ட்ஸ் என்ன சொல்லிருக்கோம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஆனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் மாத்தி பண்ண ஆர்டர் என்ன மாத்தி கொடுக்கலாம் பட் ரெண்டும் வந்து கரெக்ட்டா இருக்கணும் இது 3 னா இது 3 இருக்கணும்னு சொல்லிருக்கோம் பட் இங்க என்னது இப்போ இங்க 3 கொடுத்து 5 வேல்யூஸ் கொடுத்தா என்ன பண்ணும் எரர் வரும் ஓகேவா எரர் வந்துச்சு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படினா இந்த இடத்துல ஆர்குமென்ட்ஸ் கொடுக்கற இடத்துல ஸ்டார் முன்னாடி கொடுத்துட்டனா எரர் வராது ஸ்டார் ஆ கொடுத்துட்டனா எத்தனை வேல்யூ கொடுத்துக்கறனோ அதுக்கு மட்டும் எடுத்துக்கோ அப்படின அர்த்தம் ஓகேவா அப்ப ஸ்டார் கொடுத்துட்டா நமக்கு என்ன வராது எரர் வராது அது பாருங்க சிண்டாக்ஸ் பாருங்க டெஃபினிஷன் ஃபங்ஷன் நேம் ஸ்டார் கொடுத்தே ஆர்குமென்ட்ஸோட வேரியபிள்ஸோட நேம்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து ஃபங்ஷன் பாடி ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் கொடுத்துக்கலாம் ஓகேவா அது பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க df கொடுத்துறோம் print mos அப்படிங்கறது ஒரு ஃபங்ஷனோட நேம் ஸ்டார் mos னு கொடுத்துறோம் ஸ்டார் mos னா இப்ப நம்பர்ஸ்க்கு எத்தனை வேல்யூஸ் அனுப்பினாலும் அதை எடுத்துக்கும் 1 அனுப்பினாலும் எடுத்துக்கும் 2 அனுப்பினாலும் எடுத்துக்கும் 10 அனுப்பினாலும் எடுத்துக்கும் அதுதான் வேரியபிள் லெந்த் ஆர்குமென்ட் ஓகேவா இப்போ இந்த நம்பர்ஸ்ல ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பரை எடுத்து நம்ம ஒவ்வொண்ணா பிரிண்ட் பண்ணிடலாம் for n in mos நம்ம ஃபார்ல போய் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இன் யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ்ல இருக்கிற ஒரு ஒரு வேல்யூவை n க்கு எடுத்துக்கும் பிரிண்ட் n அப்ப 10 நம்பர்ஸ் இருந்தா 10 டைம் பிரிண்ட் n பிரிண்ட் n 10 தடவை பிரிண்ட் பண்ணுவோம் அடுத்து ரிட்டர்ன் கொடுத்துறோம் இப்ப பிரிண்ட் mos கால் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ மட்டும் அனுப்புறோம் இப்ப ரெண்டே எடுத்து இந்த ரூப் ரெண்டு தடவை எக்ஸிக்யூட் ஆயா அவுட்புட் என்ன வரும் 1 உம் 2 உம் பிரிண்ட் ஆகும் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கல mos குள்ள இந்த 1 உம் 2 உம் போய்டும் அந்த mos ல இருக்கிற ஒரு ஒரு நம்பரா n ல எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட் லூப்ல ஒரு தடவை n பிரிண்ட் ஆகும் செகண்ட் லூப்ல 2 வரது பிரிண்ட் ஆகும் வெளியில வந்துரும் ஏனா ரெண்டு வேல்யூ தான் அடுத்து என்ன பண்ணிருக்கோம் அடுத்த ஃபங்ஷன் கால்ல 10 20 30 மூணு வேல்யூ அனுப்புறோம் அப்ப மூணு வேல்யூ இந்த mos குள்ள போகும் mos ல இருந்து ஒரு ஒரு வேல்யூவை n ல எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட் 10 னு பிரிண்ட் பண்ணோம் அடுத்த டைம் 20 பிரிண்ட் பண்ணோம் அடுத்த டைம் 30 பிரிண்ட் பண்ணோம் அவுட்புட்ல 10 20 30 வரும் ஓகேவா இது மாதிரி முன்னாடி ஸ்டார் கொடுத்துட்டா எத்தனை வேல்யூ சொன்னாலும் பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து இதுல வந்து இன்ன என்ன வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ்ல நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டு டிஃபரண்ட் ரெண்டு டைப் இருக்கு நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ்ல இருக்கு ஓகேவா அதுல சிறப்பு சொற்கள் எத்த மாதிரி சிறப்பு சொல் மாதிரி ரெண்டு வகை இது வந்து அதிகமா நம்ம படிக்க போறது இல்ல உங்க புக்ல வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பத்தி சொல்லவே மாட்டாங்க பட் நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் டப்பிள்ஸ் அப்படிங்கறத பின்னாடி படிப்போம் டப்பிள்ஸ் அதுக்கு பேரு தமிழ்லயும் டப்பிள்ஸ் தான் சொல்லணும் அந்த டப்பிள்ஸ் அப்படிங்கறத பின்னாடி படிப்போம் இது வந்து கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம புக்ல படிக்க போறது இல்லை ஓகேவா இப்ப புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் அடுத்த டாபிக் பார்க்கலாம் நெக்ஸ்ட் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அனாமத்து செயற்கூறு அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா அதுக்கு நேம் எதுவும் கொடுக்க மாட்டோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் எதுவும் கொடுக்க மாட்டோம் ஆனா எப்போ ஃபங்க்ஷன் வந்து டிஇஎஃப்ன்ற கீவேர்ட்ல தான் டிஃபைன் பண்ணுவோம் பட் இதுக்கு வந்து லாம்டா அப்படிங்கிற கீவேர்ட்ல டிஃபைன் பண்ணுவோம் அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் டிஇஎஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் இதுக்கு லாம்டா அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் பட் ஃபங்க்ஷன் நேம் எதுவும் கொடுக்க மாட்டோம் அதனாலதான் இது வந்து அனாமத்து செயற்கூறு அப்படின்னு சொல்றோம் அதுக்கு வந்து எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம் ஆனா ரிட்டர்ன் பண்றது ஒரே ஒரு வேல்யூவா தான் இருக்கும் ஓகேவா அத பத்தி பார்க்கலாம் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் தட் இஸ் டிஃபைன்ட் வித்வுட் நேம் நேம் எதுவும் கொடுக்க மாட்டோம் நார்மல் ஃபங்க்ஷன் யூசிங் டிஇஎஃப் ஃபார் டிஃபைன் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு டிஇஎஃப் என்ற கீவேர்ட் டிஃபைன் பண்றதை வச்சுக்கோம் இட் இஸ் யூஸ்ட் லாம்டா லாம்டா அப்படிங்கிற கீவேர்ட இது டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் சோ அனானிமஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால் லாம்டா ஃபங்க்ஷன் அதனால அனானிமஸ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்றோம் லாம்டா ஃபங்க்ஷன் அனாமத்து செயற்கூற லாம்டா செயற்கூறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே இதுல இதோட யூஸ் என்ன வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் லாம்டா ஃபங்க்ஷன் அது பயன் என்ன அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் ஸ்மால் அண்ட் ஒன் டைம் அனானிமஸ் ஃபங்க்ஷன் சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் குட்டியா எழுதுறோம் அது வந்து ஒரே டைம்ல ஒரே லைன்ல முடிச்சிடணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்றது அந்த லாம்டா ஃபங்க்ஷன் ஓகேவா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெயின்லி யூஸ் இன் காம்பினேஷன் வித் தி ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஃபில்டர் ஆஃப் மேப் ஆஃப் அண்ட் ரிடியூஸ் ஆஃப் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கூட கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுல ஃபில்டர் ஆஃப் மேப் ஆஃப் ரிடியூஸ் ஆஃப் அப்படிங்கற ஆல்ரெடி இது வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன் ஏற்கனவே வந்து பைத்தான்ல எழுதி வச்சிருக்க ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் குள்ளார கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அந்த லாம்டா ஃபங்க்ஷனை பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்க
ட்வெல்த்ல கிடையாது ஓகேவா அதனால ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க இது கூட லேண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இது என்ன தெரியணும்னு அவசியம் இல்லை ஓகேவா அடுத்து இட் டேக் எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூசர்ஸ் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் தான்ப்பா இது ரெண்டு தான் யூசர்ஸ் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க சோ 1 மார்க்ல கேட்கலாம் அதுக்காக சொல்றேன் இட் டேக் எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இது என்ன பண்ணும் மோர் தென் 1 ஆர்குமெண்ட் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் ஆனாலும் எடுத்துக்கோ பட் ரிட்டர்ன் ஒன்லி 1 வேல்யூ இன் தி ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் வடிவில நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும் எக்ஸாம்பிள் பாருங்க இதுக்கு சிண்டாக்ஸ் லாம்டான்ற கீவேர்ட் கொடுக்கணும் இதுக்கு ஃபங்ஷன் நேம் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா சோ நேம் கிடையாது ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை பாஸ் பண்றோம் பாஸ் பண்ணா கொடுக்கலாம் இல்லனா தேவையில்லை இந்த ஸ்கொயர் பிராக்கெட் சிண்டாக்ஸ்ல இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருந்தது அப்படினா அது வந்து டிஃபால்ட்னு அர்த்தம் கொடுக்கலாம் இல்லனா கொடுக்காமே விடலாம் ஓகேவா அதுக்காக தான் ஓகே அடுத்து வந்து கோலன் கொடுத்த எக்ஸ்பிரஷன் கொடுக்க வேண்டிய எக்ஸ்பிரஷனை இங்க கொடுக்கணும் சோ எக்ஸாம்பிள் பாருங்க சம் ஈக்குவல் டு லாம்டா அப்படிங்கற ஃபங்ஷன் ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம் கோலன் கொடுத்துக்கோ எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துக்கோ ஆர்குமெண்ட் 1 ஐயும் ஆர்குமெண்ட் 2 ஐயும் பிளஸ் பண்ண சொல்லிருக்கோம் ரெண்டையும் ஆட் பண்ணி சம்ன்றதுல ஸ்டோர் பண்ணனும் ஓகேவா இப்போ பிரிண்ட் சம் ஆஃப் 30, 40 இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த சம்க்கு போகும் இந்த 30, 40 ஆர்குமெண்ட்க்கு போய்டும் பட் இந்த ஃபங்ஷன் நான் நேம் கொடுக்கல ஆனா இந்த ஃபங்ஷனோட வேல்யூ சம்ன்றதுல ஸ்டோர் பண்றோம் சோ சம் ஆஃப்னு கொடுத்துக்கறோம் சம்ன்னு பார்த்தா இங்க போய்டும் இந்த ஃபங்ஷனுக்கு இந்த ரெண்டு வேல்யூ அப்படியே ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2 கொண்டு போய்டும் ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூ ஆர்குமெண்ட்ஸ்
ஓகேவா இந்த க்வெஸ்சன் செட் டிஸ்கஸ் பண்ணி பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம் தேங்க் யூ